சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பல சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி எஸ்டிஆர் அவர்களுடைய மாநாடு படம் நேற்று மாசா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்க இவ்வளோ நாள் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படம் எப்படி இருக்கு இந்த கேள்வி நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் வந்திருக்கு. ஸோ படம் செம்மையா இருக்கு அப்படின்னு தான் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. என்னதான் படத்தில் ஒரே ஒரு பாடல் வந்திருந்தாலும் பிஜிஎம்மை மட்டுமே வச்சு வேற லெவலில் படம் ஃபுல்லாக தெரிக்க விட்டுருக்காரு இவன். என்னையா இது லாஜிக்கே இல்லாமல் இருக்கே அப்படின்ட்டு பொதுவாக பார்க்குற ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சில கருத்துக்கள் சொன்னாலும் அதெல்லாம் பார்த்தா வேலைக்காக அது படத்துக்கு தேவனா கண்டிப்பா இதை வச்சுதான் ஆகணும்னு சொல்லி சூப்பராவே எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். கல்யாணி பிரியதர்ஷனும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம்மையா பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் அவங்களுடைய தம்பி இல்லாம படமே எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த படத்திலயும் அவங்களுடைய தம்பி பிரேம்ஜி இருக்காரு. அரசியல் சார்ந்த படமா இருந்தாலும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு அண்ட் சுரேஷ் காமாச்சி அவர்கள். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எஸ்டிஆர் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஆக்டர் அண்ட் விஜே சஞ்சு அவர்கள் நேற்று தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செம்மையா என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா எல்லாருமே தெரிக்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். இந்த நிலையில அவர் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி, அதாவது குவாரண்டைன் போறதுக்கு முன்னாடி, ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல அவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவி தீபக் அண்ட் தீபக்குடைய மனைவி வெங்கட் இது போல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரும் பண்ணிருக்காங்க. இதுல சஞ்சீவுடைய மனைவி புலம்பிருக்காங்க. அப்படி என்ன அவங்க புலம்பிருக்காங்க நீங்களே பாருங்க. ஓகே, சோ பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ட்ரி கொடுத்தவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை பாக்க போறீங்க. இத பாருங்க, இவர்தான் வெங்கட் சித்தப்பா. ஆனா இவர் சத்தியமா போல பிக் பாஸ்க்கு. பிக் பாஸ் சீசன் 5 போறது யாரனா? பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணி கடைசியா எடுத்துட்டு இருக்கோம் இதை. சோ இதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து குவாரண்டைன் போயிட்டேன், அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ள தான் போகணும். சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் மீட் பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மீட்டிங். அண்ட் வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கு? மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நான் எப்படி இருக்கு, நானா தான் இருக்கிறேன். அது வந்து நீங்க எல்லாம் 20 வருஷமா ஏத்துக்கிட்டீங்க. நானா தான் அங்கேயும் போய் இருக்க போறேன். அதெல்லாம் அவங்க எல்லாம் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல. சண்டை வருமா இல்ல நம்மள வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. போய் தான் பாக்கணும், போய் பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம், ஜாலியா இருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சண்டை போட்டா சண்டை போடுவோம், கொஞ்சிக்கணும்னா கொஞ்சிப்போம், அழுணும்னா அழுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க பாப்போமா. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாக்குறான்னு பாப்போம். என் புருஷன நான் இங்க ரசிக்கிற மாதிரியே அங்கேயும் பாத்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி தலையெழுத்து மாற போகுதுன்னு தெரியும். என் தங்கச்சி என்ன சொல்றான்னு கேளு. என் தங்கச்சி சஞ்சீவனாவெல்லாம் நீங்க வந்து கேமரா முன்னாடி நடிச்சு பாத்திருக்கீங்க. இப்ப சஞ்சீவனாவை நாங்கெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல பாத்திருக்கோம். அந்த ரியல் லைஃப் இப்ப உலகத்துக்கே தெரிய போகுது. உலகத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நாங்கெல்லாம் அவளோட காத்துட்டு இருக்கோம். ஐ கான்ட் வெயிட் டு சீ மை பிரதர் ஆன் பிக் பாஸ். வெகு விரைவில் உங்கள் உலக நாயகன் மீட் பண்ணுவாரு பாருங்க. கமல் சார் மாதிரி இவரும் ரொம்ப 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 அம்பலனா இருந்தோம். ஆல் தி பெஸ்ட் சஞ்சீவ். எல்லாமே இதை எத்தனை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவப்படாத, கத்தாத, சிரிக்காத, நிக்காத, தும்பாத, ஓடாத, எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. எந்த கன்ஃபியூஷன் கேட்காது. நீ நீயாரு? லவ் யூ எனிவேஸ். சோ வாழ்த்துக்கள் சஞ்சய், சஞ்சீவ். ஜாலியா போறாங்க, ஜாலியா இருப்போம், ஜாலியா இருந்துட்டு வந்துருவோம். என்னன்னா நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க சப்போர்ட். ஆல்ரெடி சஞ்சீவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பே இருக்கு. சோ இந்த ஒரு ஷோக்கு அப்புறம் அவருடைய லைஃப் எப்படி மாறப்போகுதுன்றது வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். இப்பதான் சுந்தரி சீரியல ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 200th எபிசோட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் இந்த சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு தேங்க் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லாருக்குமே வணக்கம், சுந்தரி பேசுறேன். சுந்தரி வந்து 200th எபிசோட்ல வந்து காலடி வச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு 200 எபிசோட் தாண்டி நீங்க பாத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்களோட அடிமனசன எல்லாருக்குமே நாங்க மக்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். சுந்தரி டீம் சார்பா நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னா, எங்களோட இவ்வளோ ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எங்களோட டீம்ல ஒர்க் பண்ண எங்களோட டெக்னீஷியன் டீம், எங்க ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் எங்க கேமராமேன்ஸ், கேமராமேன் டீம், டைரக்ஷன் டீம், எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா பேக் ஸ்கிரீன் அவங்க உழைக்கலன்னா ஆன் ஸ்கிரீன்ல நாங்க ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு நாங்க எங்க அடிமனசு தான் நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட சேனல் சன் நெட்வொர்க்கும், அப்புறம் சேர்மன் சாருக்கும், காவேரி மேம்க்கும், சுஜாதா மேம்க்கும், பிரிசிமாவுக்கும், எங்க உதய் சாருக்கும், கோபி சாருக்கும், நவீனாவுக்கும், அவங்க எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். டீமுக்குமே வந்து நாங்க இந்த வீடியோ மூலமா நன்றி சொல்லிக்கிறோம். மக்களுக்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். வணக்கம் மக்களே,
இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ரவுஸ் எல்லாம் கொடுத்து 200 எபிசோட் எங்க பாத்து இந்த மாதிரியா நாம இப்ப நான் ரவுஸ் கொடுத்துருக்கோம் ப்ரொடியூசர் பாலு சார் அண்ட் டைரக்டர் சார் ஆதர் சார் கேமராமேன் முருகன் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க